ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஒரு டிஃபன் வீடியோ தான். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு தோசை தான். அதுவும் டிஃபரெண்டான ரொம்ப ஸ்வீட்டா சத்துக்கள் நிறைந்த தோசை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல தான் வந்து ஒயிட் சுகர் அதிகமா யூஸ் பண்றோம். எங்க அம்மா காலத்துல, எங்க அம்மாவோட அம்மா, என்னோட பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம நாட்டுல யூஸ் பண்ணது மெயினா தமிழ்நாட்டுல பனங்கருப்பட்டி அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க லேடிஸ்னாலும் சரி ஜென்ஸ்னாலும் சரி. ஏன் அப்படின்னா நம்மளோட போனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் மசில்ஸ் கெயினுக்கு சரி, நம்ம ரொம்ப வருஷம் வாழ்ந்தாலும் இளமையாக நோய் நொடி இல்லாமல் வாழ்றதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்படின்னா ஒரே ஒரு பனைமரம் தாங்க. அந்த ஒரு பனைமரத்தில் இருந்து மேலே அடியிலிருந்து மேலே வரைக்கும் கிடைக்கிற எல்லா பார்ட்டுமே நம்மளை வந்து பனைமரம் மாதிரியே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தோசை அப்படின்றது ஒரு இனிப்பு வகையான சேர்ந்த தோசை தான். கருப்பட்டி தோசைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபேவரட். நல்லெண்ணெய் ஊத்தி அந்த கருப்பட்டி தோசை சுடும் போதே எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாங்க பிள்ளைங்க. அதாவது அந்த காலத்து பிள்ளைங்க, இந்த காலத்து பிள்ளைங்களும் வருவாங்க. நம்ம அதை பழக்கணும். கருப்பட்டின்ற போது இப்போ வந்து நல்ல கருப்பட்டியே கிலோ 400 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. ஒரு 100-200 கிடைக்கிறதுலாம் என்ன பண்ணுறாங்க, ஒயிட் சுகர் மிக்ஸ் பண்ணி தான் அது விற்கிறாங்க. அது ஒரிஜினல் கருப்பட்டி கிடையாது. மெயினாக பொண்ணுங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாலே எங்கள் வீட்டில் டெய்லி நிலக்கல்லையும் இந்த கருப்பட்டியும் போட்டு உருண்டை பண்ணி டெய்லி கொடுப்பாங்க. திருநெல்வேலி சைடில் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அது எனக்கு என்னன்னு தெரியல. அந்த பேர் வந்து தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிலக்கல்லையும் கருப்பட்டியும் போட்டு உரலில் போட்டு உலக்கையில் இடிப்பாங்க. அது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். அதை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி காலையில் சாயந்தரம் நான்லாம் செம்மையாக சாப்பிடுவேங்க. அப்படி சாப்பிட்டாலே உங்களுக்கு பீரியட்ஸ் வர்ற பெயின் வராது, ஒழுங்காக பீரியட்ஸ் வரும், கர்ப்பப்பை பிரச்சனை வராது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டிஷ். சரி வாங்க இப்போ நம்ம தோசைக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 வகையான தோசை தான் பார்க்க போகிறோம். 3 வகையான மாவில் செய்ய போகிற தோசை தான். இனிப்பு அப்படின்ற போது நான் கருப்பட்டி எப்பவுமே வாங்கினேன் நல்லா கெட்டியாக காய்ச்சி வச்சுக்குவேன். நான் தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக காய்ச்சி வச்சுக்குவேன். ஏன்னா அதில் வந்து மண் அதெல்லாம் இருக்கும். அதை வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டோன்னு நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க மாவு அப்படின்றது இது இட்லி மாவு தான். கட்டி ஆட்டினது அப்படியே கட்டியாக எடுத்து வச்சுருவேன். ஆட்டினேமேவும் உப்பு எதுவும் போடக்கூடாது. இது வந்து ராகி மாவு, அதாவது கேப்ப. இது வந்து கம்பு மாவு. எல்லாமே இந்த கரண்டிக்கு 1 கரண்டி எடுத்திருக்கேன் நான். ஸோ இதில் வந்து நம்ம கருப்பட்டியும் இந்த கரண்டிக்கு பாகு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைன்ற அளவுக்கு. ரொம்பையும் கட்டியாக இருந்தால் சரியாக வராது, ரொம்பையும் தண்ணியாகவும் வச்சிடாதீங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக வச்சுட்டா ஒட்டிக்கிட்டு வராது தோசை மாவில். பெரிய கரண்டிக்கு 2 கரண்டி மாவு எடுத்துக்கிறேன் கருப்பட்டி, சின்ன கரண்டிக்கு 2 கரண்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் கட்டியாக காய்ச்சி வச்சுருக்கிறதுனால, பாகு வச்சுருக்கிறதுனால 2 கரண்டி சின்ன கரண்டிக்கு 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இதில் வேறு தண்ணி கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம கருப்பட்டி சேர்க்கும் போதே எப்படி ஆயிரும் அப்படின்னா நல்லா தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த அப்போ தான் இருந்தால் ஓகே. இப்போ நம்ம இதை வந்து தோசை ஊட்டலாம். எப்பவுமே கருப்பட்டி தோசைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வந்து நல்லா மொறுமொறுணும். அதே மாதிரி தோசைகள் வச்சனையுமே ஊற்றிடாதீங்க. தோசைகள் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு லைட்டாக வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. 1 கால் டீஸ்பூனுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசைகள் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எப்பவுமே இந்த இனிப்பு தோசை சுடும்போது நெருப்பு அதிகமாக வைக்காதீங்க, சிம்மில் வச்சுருங்க. தோசை ஊற்றினோனையுமேவும் ஏன்னா நல்லா ஒட்டிக்கிடும். இதில் சுற்றி லைட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சே சுடுங்க. அப்போ தான் வந்து தோசை வந்து இந்த இனிப்பு தோசையை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்தும் நல்லா ஒட்டாமையும் வரும். இல்லைன்னா ஒட்டிக்கிடும் டக்குன்ட்டு, அடியில் கறி பிடிச்ச மாதிரி ஆயிடும் கருப்பு கருப்பாக. அதனால் நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். 2வது நம்ம சுட போகிற தோசை வந்து ராகி மாவில் சுட போகிறோம். இதில் பெரிய கரண்டிக்கு 1 கரண்டி எடுத்தேன்னா சின்ன கரண்டிக்கு 1.5 கரண்டி 2 கரண்டி அளவுக்கு நீங்கள் கருப்பட்டி பாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பையும் கருப்பட்டி பாகு போட்டுறாதீங்க, அது வந்து வராது தோசை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இட்லி பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ராகி மாவையும் கம்பு மாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் அப்படி தான், 1.5 கரண்டி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி எடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சைடுக்கு 2 நிமிஷம் இது பண்ணுங்கள். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மெதுவாக எடுங்க, நல்லா வரும். சாதாரண தோசைக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற மாட்டோம், பட் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா இனிப்பு அப்படின்ற போது நல்லா ஒட்டும் தோசைகளில். எப்போ ஏற்பட்ட தோசைகளாக இருந்தாலும் ஒட்ட தான் செய்யுது. ஸோ திருப்பியாச்சு. இது 1-2 நிமிஷத்துக்கு வேகட்டும். சிம்லேயே தான் வச்சுருக்கணும், மறந்துடாதீங்க. மெதுவாக அதை திருப்பி பார்க்கலாம். சூப்பரான கருப்பட்டி தோசை ரெடி ஆயிடுச்சு. நிதிஷோட ஃபேவரட்டான தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ராகி தோசை போடலாம். இப்போ ராகி மாவு இது வந்து
அடுப்பை எந்த காரணத்தை கொண்டும் கூட வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சே சுடுங்க. சூப்பராக வரும். சிம்மில் வச்சிங்கன்னா லைட்டாக சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. என் கரண்டி அப்படின்றது ஒரு கா கரண்டி தான், கா டீஸ்பூன் தான் வரும். மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் மெதுவாக எடுங்க, ஏன்னா நம்ம மாவில் ஊற்றி பண்ணியிருக்கோம்ல, அப்பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக தான் வரும், பிஞ்சுக்கிட்டு வரும். ஓகேவா? ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மூணாவதாக தோசை வந்து கம்பு தோசை. கா கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சிடலாம் 2 நிமிஷத்துக்கு. தோசை வேகிற 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, தேங்காய்ச்சில் ஒரு சில்லு இருக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. தேங்காய் எடுக்கிறத விட பாதி அளவு வந்து கடலை நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கேன். வேர்க்கடலை 2 வெள்ளைப்பூடு, தேவையான அளவு கல்லுப்பு போடுறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, கம்பு தோசை நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வெந்திருக்கு. இதுவும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு, கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம்பு தோசையும், தேங்காய் சட்னி அரைச்சி கொண்டு வந்துட்டேன், ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம தாளிச்சிடலாம். தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகுண்டம் பருப்பு, கருவேப்பிலை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. தேங்காய் சட்னி இதில் ஊற்றிடலாம். தேங்காய் நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸில் இருக்கவங்க இது வந்து ஒரு தோசை எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஏன்னா சுகர் நம்ம கூட்டிருக்கும்போது பணம் வெள்ளமாக இருந்தாலும் அளவோடு தான் எடுக்கணும். வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்க அப்படின்றவங்க 2 தோசை எடுத்துக்கலாம். குழந்தைங்க அப்படின்ற போது அவங்க வந்து 2 தோசை தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா கம்பு ராகிலாம் வந்து நம்ம அதிகமாகவும் எடுக்கவும் முடியாது. அரிசி மாவில் போடுற தோசையுமே 2 தோசை தான் எடுக்க முடியும் இனிப்பாக இருக்கும்போது. ஒரு சிலர் 3 தோசை எடுப்பாங்க. சரி, இந்த தோசையை இப்போ டேஸ்ட் பண்ண போகிறது நிதிஷ் தான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஃபுட் வீடியோ ஃபுல்லாக அவன் மேலே ரிவ்யூ பண்ண போகிறது நிதிஷ் தான் சொல்லியிருக்கான். சரி, நிதிஷ் எடுத்து சாப்பிடட்டும். ஃபஸ்ட்டு நான் ராகி தோசை தான், மை ஃபேவரெட் வந்து ராகி. ராகி பார்க்க தான் கலரு வந்து ஒரு மாதிரியாக தெரியும், பட் செம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த தோசை நல்லாயிருக்கு உனக்கு? 3 தோசையில் எந்த தோசை பிடிச்சிருக்கு? கம்பு ராகி சாப்பிடாத குழந்தைங்க கூட இது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கருப்பட்டி மட்டும் கொஞ்சம் கருப்பட்டினாலும் சரி, வெள்ளமும் சேர்த்துக்கலாம். இதில் எதுவுமே கொஞ்சம் கட்டியாக பாக எடுத்து வச்சுக்கோங்க, வடிகட்டி கட்டியாக பாக எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. இதுக்கு பெஸ்ட்டு ஒரு சைட் டிஷ் அப்படின்னாலே தேங்காய் சட்னி தான். கொஞ்சம் பச்சை மிளகாய் 2-3 போட்டு கொஞ்சம் காரமாக அரைச்சிக்கோங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த இனிப்பு தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது கருப்பட்டி தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.